இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருமணம் மீறிய உறவால் சென்னையில் ஒரு பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 10 நாட்களுக்கு பிறகு அவருடைய சடலம் அழுகி போன நிலைமையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வேலுசாமி. இவருடைய 2வது மகள் தீபா. இந்த பெண்ணுக்கு வயது 33. கடந்த 2014 நிர்மல் என்பவரை திருமணம் செய்து கொண்ட தீபா கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2016 கணவனை விட்டு பிரிந்து விவாகரத்து செய்துவிட்டு பெற்றோருடன் தங்கியிருந்தார். இந்த நிலைமையில்தான் கடந்த 14 வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர் வீட்டுக்கு சென்று வருவதாக பெற்றோரிடம் சொல்லிவிட்டு ரயில் மூலமாக குடியாத்தம் வந்திருக்கிறார் தீபா. குடியாத்தம் வந்த பிறகு தாய் சிவகாமியிடமும் போன் மூலமாக பேசியிருக்கிறார். அதன் பிறகு தீபாவிடமிருந்து எந்த ஒரு அழைப்பும் பெற்றோருக்கு செல்லவில்லை. செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. மகள் 2 நாட்கள் ஆகியும் வீடு திரும்பாததால் பதறிப்போன பெற்றோர் புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் இது பற்றி புகார் கொடுத்தனர். 9 நாட்களுக்கு பிறகு போலீசார் தீபாவனுடைய செல்போனை ஆய்வு செய்தபோது குடியாத்தம் RS ரோடு பகுதியில் சிக்னல் கட்டாகியிருந்தது தெரிய வந்தது. நாகல் ஆலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஹேமந்த்ராஜ் என்கின்ற 25 இளைஞருடன் கடைசியாக தீபா பேசியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்றைய தினம் ஹேமந்த்ராஜை பிடித்து விசாரணை நடத்திய போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. சிக்னல் கட்டான தூரத்திலிருந்து சிறிது தொலைவில் இருக்கக்கூடிய நெட்டேரி மலைப்பகுதியில் தீபாவை கழுத்து அறுத்து கொன்று சடலத்தை மறைத்திருப்பதாக ஹேமந்த்ராஜ் கூறியிருக்கிறார். அதனையடுத்து சம்பவ இடத்துக்கு குடியாத்தம் தாலுகா போலீசாருடன் இணைந்து சென்ற புளியந்தோப்பு போலீசார் அங்கு அழுகி போன நிலைமையில் சடலமாக கிடந்த தீபாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஹேமந்த்ராஜ் ஏற்கனவே குற்றப்பின்னணியுடையவர் என தெரிய வந்திருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு காட்பாடி அருகே ரயிலில் சென்ற இளம்பெண்ணை தாக்கி செயின் மற்றும் செல்போனை பறித்து கொண்டு அவரை கீழேயும் தள்ளிவிட்டு சென்ற வழக்கில் ஹேமந்த்ராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்திருக்கிறது. 11 சிறைவாசியத்துக்கு பிறகு வெளியே வந்த ஹேமந்த்ராஜ் சென்னைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருக்கூடிய செல்போன் கடையில் தீபா வேலை செய்து வந்துள்ளார். அந்த கடையில் சிம் கார்டு வாங்க சென்ற ஹேமந்த்ராஜுக்கும் தீபாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. திருமணம் மீறிய உறவில் 2 நெருங்கி பழகி வந்துள்ளனர். இந்த நிலைமையில்தான் தீபாவை குடியாத்தம் வரவழைத்து ஆளில்லாத மலைப்பகுதிக்கு அழைத்து சென்று தனிமையில் இருந்திருக்கிறார் ஹேமந்த்ராஜ். அப்போது தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி தீபா வற்புறுத்தி சண்டை போட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ஹேமந்த்ராஜ் தீபாவை தீர்த்து கட்டி மலைப்பகுதியில் சடலத்தை மறைத்துவிட்டு தீபாவனுடைய செல்போனையும் தண்டவாள பகுதியில் வீசி சென்றது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து ஹேமந்த்ராஜை கைது செய்திருக்கக்கூடிய போலீசார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நாட்டில் நல்ல மனசுங்க எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அது எப்படி தான் அந்த பொண்ணுங்கள்லாம் அயோக்கிய பயலுங்க திருடா முள்ள மாறிங்கிட்டே போய் போய் சரண்டாவங்களே தெரியல. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.